எந்த ஒரு வித்யை அநீதியின் வழியில் பிராப்தத்தை அடைகிறதோ அந்த வித்யை சங்கடமான நேரத்தில் கைவிடுகிறது. இது பகவான் பரசுராமரின் சாபமல்ல அங்கதேச அரசே, இறைவனால் வகுக்கப்பட்ட நியதி. ஆனால் விருப்பம் கொண்டு அவ்வித்யையை நான் அரும்பாடுபட்டு கற்றது உண்மை வாசுதேவரே. அவ்வாறிருக்க ஏன் வித்யையை மறக்கும் நிலை கொண்டேன்? அந்த வித்யையை கற்க முயன்றதன் காரணம் என்ன அங்கதேசத்தரசே? நீ உண்மையில் வித்யையின் மகத்துவம் அறிவாயா? அகிலத்திற்கு நன்மையை உருவாக்குகின்ற நல்லெண்ணம் ஒன்று கொண்டுதான் அக்கலையை பயில முற்பட்டாயா? இல்லை, நேர்ந்த அவமானத்திற்கு பழிவாங்குவதற்கு அக்கலை பயில முயற்சி மேற்கொண்டாயா? உண்மையில் குருவிடம் வித்யையை பயில்வதற்கு அரும்பாடுபட தேவையில்லை கர்ணா. குருவிடத்தில் ஹிருதயத்தை ஒருநிலைப்படுத்திய சமர்ப்பணம் போதும். ஞானம் என்பது ஆத்மாவின் மற்றொரு வடிவமாகும். அங்கதேச அரசே, நீ ஒரு புத்திமானாவாய், எடுத்துரைப்பாயாக. குருவிடம் வித்யை கற்கும் வேளையில் ஏன் மனம் சமர்ப்பணம் செலுத்துவதில்லை? ஞானத்தை மனிதன் இறைவனாய் கருதாமல் ஒன்றை அடையும் லட்சியம் கொண்டு ஞானத்தை பெறுவதற்கு எண்ணம் கொண்டால் அவன் கற்கின்ற அஞ்ஞானமானது அஞ்ஞானமாகவே பிராப்தம் தரும். ஞானம் அம்மனிதனின் ஹிருதயத்தோடு ஒன்றாமல் போகும். வஸ்திரங்களில் அழகிற்காக தீட்டப்படும் வண்ணமானது கதிரவன் பிரகாசம் முன்னால் மாயமாவது போல் காணாமல் போகும். எவன் ஒருவன் அற்புத ஞானத்தை மோகம் விடுத்து பிராப்தம் பெறுகிறானோ அது அவன் ஹிருதயத்தில் உரைகிறது. ஆனால் எவன் ஒருவன் வேறொன்றை அடையும் ஆசையில் ஞானத்தை பிராப்தம் பெறுகிறானோ அவன் சிறப்பை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்வை கழிப்பானே தவிர உத்தம நிலையினை அவன் அடைவதில்லை. அன்று நீ பெற்ற ஞானத்திற்கு பின்னால் ஆசை ஒன்றும் இருந்தது. பகவான் பரசுராமரிடத்தில் சரணடைந்தும் மனம் சாந்தமடையவில்லை. எவ்வாறாவது அர்ஜுனனை வீழ்த்த வேண்டும் என்ற பழிவுணர்வே வியாபித்திருந்தது. புறப்படும் முன் ஒன்றை உணர்த்திவிட்டு செல்கிறேன். தலை சிறந்த வில்லாளன் என்ற பெயர் பெற்று திரும்புவேன். தமது சீடனை விட சிரேஷ்டன் என்ற நிலையை பெறுவேன். அடைந்த ஞான பிராப்தியில் மோகமானது கலந்திருந்தால் கற்ற வித்யை மாயமாவதும் சகஜமானதுதானே கர்ணா? என் மனதில் அந்த மோகம் விளைந்தது உண்மை. ஆனால் நான் கொண்ட மோகம் தவறென்று எனக்கு தோன்றவில்லை. அகிலமே என் திறன் மீது சந்தேகம் கொண்டு தூற்றி வந்தது. வீரத்திற்கு அங்கீகாரம் கிட்டவில்லை. என் கனவுகளை அகிலம் சுவீகரிக்கவில்லை. இவன் குலத்தில் தாழ்ந்தவன் என்று கூறி என்னை அவமதித்து வந்தது. தந்தை கூறும் சொல்லினை கேட்பாயாக. தாழ்ச்சி குலத்தில் பிறந்தவன் வீழ்ச்சி அடைவான் என்றும் உணர்வாயாக. இறைவன் தரும் ஆசியின் மீது மனிதனுக்கு அதிகாரமானது உள்ளது. ஆனால் இந்த அகிலமானது அந்த அதிகாரத்தை தட்டி பறிப்பது சரியா வாசுதேவரே? உனக்கு நிகழ்ந்தது மாபெரும் அநியாயம் கர்ணா. குலத்தால் தாழ்ந்தவன் என்னும் பேதம் காண்பது, அந்த பேதங்களையும் வேறுபாடுகளையும் கொண்டு ஒரு மனிதனை அவனுக்கு அகிலத்தில் கிடைக்க வேண்டிய அதிகாரத்திலிருந்து, உரிமையிலிருந்து, அவனுக்கு கிடைக்க வேண்டிய பிராப்தத்திலிருந்து விலக்கி வைப்பது மாபெரும் தவறு என்று அறிவேன். எனில் நான் இழைத்த தவறுதான் என்ன? எனது ஹிருதயத்தில் உதித்த வேதனை, என்னுள் எழுந்த பழி உணர்வு, சிறந்த நிலையை பெற வேண்டுமென்ற அவனியில் அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசை எவ்வகையில் தவறாகும் வாசுதேவரே?